நம்ம இன்னைக்கு சிம்பிள் கிச்சனில் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகு. வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகு வந்து ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கீரை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், 10 to 12 குருமிளகு, இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் ஒரு முழு தேங்காயிலேருந்து மூணு தடவை பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டாவது மூணாவது பாலில் இதை கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது இப்படி தான் இருக்கும். நம்ம இதை லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். பருப்பு மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு உடச்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சின்ன பேன் வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் விட்டுருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன். இதில் கொஞ்சம் திராட்சை முந்திரி வறுத்து எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பொட்டேட்டோ மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கேரட்டெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, ஃப்ரோசன் பீஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சிக்கன் கூட கட் பண்ணி சிக்கன் ஸ்டூ பண்ணலாம். பீஃப் எது வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜ் ஸ்டூ பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.